Hello friends, welcome to Namma Ooru Tailor. In this video, we will see the latkan design. If you look at that, I have cut a cross piece. Now, how is the measurement? பாருங்க கிராஸ் பீஸ் வந்து எந்த அளவுக்கு எடுக்கணும்னா இந்த மாதிரி நீங்க இழுக்கும் போது உங்களுக்கு எலாஸ்டிக் மாதிரி நல்லா இழுபடணும் அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அகலம் பாருங்க 1.5 இன்ச் இருக்க மாதிரி நான் அகலம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்க துணியோட அகலமும் உயரமும் பாருங்க 4.5 இன்ச் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு பீஸும் அதுக்கு அப்புறம் அதுக்கேத்த மாதிரி கான்ட்ராஸ்ட் cloth வந்து நான் இந்த மாதிரி 4 பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதோட அகலமும் உயரமும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதோட அகலம் வந்து பார்க்கலாம் அகலம் பாத்தீங்கன்னா 3 இன்ச் உயரம் வந்து அதே அளவு தான் 3 இன்ச் வந்து நான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி 4 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம knot தேக்கறதுக்காக நான் cross piece வந்து join பண்ணி எடுத்துக்கலாம் right side wrong side பாத்துக்கோங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணனும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸா ஜாயின் பண்ணி எடுக்கணும் right side wrong side பார்த்துட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிடலாம் Next, கடைசி பீஸ் வந்து நான் ஜாயின் பண்றேன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்க அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரைட் பீஸா இந்த கிராஸ் பீஸ் வந்து கிடைக்கும் பாத்தீங்களா தெரியும் இப்போ ரெண்டா மடிச்சு அதான் ரைட் சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணனும் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்க இந்த மாதிரி வந்து மடிச்சிட்டு 1/2 இன்ச் கேப் விட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் டைல் வந்து போடணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு 1/2 இன்ச் வந்து கேப் விட்டு நான் ஸ்டிட்ச் பண்றேன் அப்படினு உங்களுக்கு knot வந்து எந்த அளவுக்கு மெலிசா வேணும் இல்ல திக்கா வேணும் அதுக்கேத்த மாதிரி நீங்க சைசஸ் வந்து நீங்க மாத்திக்கலாம் உங்களுக்கு டிசைன் பண்றதுக்குலாம் பட்டையா வேணும்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி சைசஸ் வந்து மாத்தி இதே சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணி நம்ம knot வந்து அடிச்சு திருப்பணும் பாத்தீங்கன்னா நான் எண்ட் வரைக்கும் வந்து தச்சி முடிச்சிட்டேன் ஈவனா அதே ஸ்டிச்சிங்க எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் எவ்வளவு மெலிசா இருக்குன்னு இத நீங்க திருப்பிட்டீங்கன்னா இதோட உங்களுக்கு ரொம்ப மெலிசா இருக்கும் எப்படி திருப்பறதுன்னு பார்க்கலாம் நீங்க ஒரு ஊசியில இந்த மாதிரி திக்கா வந்து நூல் கோத்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு திக்கா போடுறீங்களோ த்ரெட் அந்த அளவுக்கு நீங்க knot அடிச்சு திருப்பும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைன்னா நீங்க திருப்பும் போது நூலும் அறந்துடும் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க எண்டில் அதுக்கப்புறமா ஊசியோட பின்பக்கம் இருக்கு பாத்தீங்களா அந்த பின்பக்கத்தை நம்ம பேண்ட்டுக்கெல்லாம் எப்படி நாடா போடுவோமோ அதே மாதிரி மெத்தட இதை யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட்டாக இதை கோத்து எடுத்துடுறேன் இந்த மாதிரி நம்ம ஊசியோட பின்பக்கத்தில் கோக்கும் போது ஊசி வந்து துணியில் மாட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் கோத்து முடிச்சக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் ஊசியை வந்து இழுக்கணும் நீங்கள் ஊசியை இழுக்கும் போது அந்த எண்டில் வந்து அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு தெரியுது பார்த்தீங்களா அது திரும்பணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த த்ரெட்டு வந்து இன்னும் திரும்பலை இந்த மாதிரி திரும்பணும் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக துணியை வந்து இழுத்து விட்டு அதுக்கேற்ற மாதிரி திருப்பி விடுங்க பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து உங்களுக்கு திரும்பிடுச்சிங்க திரும்பினக்கப்புறம் அந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரிஜினல் அளவு துணியை வச்சே நீங்கள் திருப்பி எடுத்துடலாம் ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு திரும்பிடுச்சினாலே மற்ற பீஸ் ஃபுல்லாக நம்ம திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் திரும்பினக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ஃபினிஷிங் இப்போ நம்ம knot-உம் வந்து அடித்து திருப்பி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ப்ளூ கிளாத்தும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இதை வந்து எப்படி டிசைன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு
ப்ளூ கிளாத்தில் வந்து ரெண்டா ரைட் சைடு ராங் சைடு வந்து பார்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணுங்கள், க்ராஸில் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த எண்டு வந்து உங்கள் சைடு இருக்க மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஆஃப் சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம ஆஃப் சர்க்கிள் வந்து போடுவோமோ அதே மாதிரி இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிளில் வந்து கட்டிங் வரணும். கட் பண்ணக்கப்புறம் ராங் சைடில் வச்சு 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போடக்கூடாது, நான் இந்த மாதிரி தான் போடணும், நான் எப்படி போட்டுக்கணும் அந்த மாதிரி போடணும். போட்டுட்டு ரைட் சைட் திருப்பினிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. இது மேலே நீங்கள் படிமான தையல் போட்டால் தான் நம்ம என்ன டிசைன் தைச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். இப்போ பாருங்கள், நான் மேலே வச்சு அப்படியே ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம படிமான தையல் வந்து போட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி தான் இந்த பீசஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி அடித்து திருப்ப போகிறோம். ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஆஃப் சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. கால் இன்ச்சு கேப் விட்டு அப்படியே அந்த ஆஃப் சர்க்கிளை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலேயே வந்து நம்ம படிமண தையல் போட்டு எடுக்க போகிறோம். படிமண தையல் போட்டுக்கப்புறம் தான் நம்ம என்ன டிசைன் ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னே தெரியுது. அதனால கண்டிப்பாக வந்து படிமண தையல் போட்டு எடுத்துக்கோங்க எல்லோரும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிங்க் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த எண்டு வந்து சென்டரில் வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எண்டும் வந்து இந்த மாதிரி சென்டரில் வரணும். சென்டரில் வந்ததுக்கப்புறம் நாட் வந்து நம்ம தைச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நாட்டை இந்த மாதிரி சென்டரில் வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம க்ராஸாக எப்பயுமே நாட் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி க்ராஸாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படியே ரிவர்ஸில் திருப்பி இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கோங்க. தைச்சி எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையும் வந்து ஈவனாக கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நீங்கள் நாட் வந்து திருப்பும் போது பிசுறுலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாட் வந்து திருப்பினக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட லுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நான் வந்து அடுத்த நாட்டையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ரைட் சைடுக்காக வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைச்சி வச்சுருக்கிறத இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து சென்டரில் கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி சென்டரில் அந்த ரெண்டு பீஸும் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டை தைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பீஸை சென்டரில் வச்சு அப்படியே ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணணும். இப்போ ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு எப்பயுமே எப்படி தைப்போமோ அதே மாதிரி கரெக்டாக அந்த எண்டில் வச்சு இப்படி க்ராஸாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். தையல் போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து திருப்பி இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தையல் போட்டு முடிச்சாச்சு. எக்ஸஸ் கிளாத்தை வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணக்கப்புறம் நம்ம ரைட் சைட்லேருந்து ராங் சைடு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள், திருப்பினக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்.
நீங்கள் நல்லா இழுத்து விடணும். இந்த மாதிரி இழுத்து விட்டால் தான் நம்ம தைச்சதுக்கான டிசைன் வந்து நல்லா தெரியும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாகவும் நீட்டாகவும் வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.